இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வருகை குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம். ஆமென். ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், இயேசு வர்ற நேரத்தை நம்மால் கணிக்க முடியுமா? சில பேர் 1993 வந்துருவாருனாங்க, சில பேர் 2000 வந்துருவாருனாங்க, சில 2012 வந்துருவாருனாங்க. இப்படி பலர், நிறைய பேர் இப்படி வித்தியாசமான காலங்களை பல முறை சொல்லி அதெல்லாம் தாண்டி போயிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக பிதாவை தவிர அந்த நாள் வேறு ஒருவனுக்கும் என்ன செய்யாது, தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மற்ற 24:36 நாம் வாசிக்கும் போது, அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் என்ன செய்யான், அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் என்ன செய்யார்கள், அறியார்கள். அப்போஸ்தலர் 1:6 அப்போஸ்தலர்கள் ஆர்வத்தோடு கேட்குறாங்க, ஆண்டவரே ராஜ்யத்தை இப்பொழுது குடியிருப்பீரா, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறார், பிதாவினுடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட வைத்திருக்கிற காலங்களை அறிகிறதற்கு உங்களுக்கு அடுத்தது உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாரு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் என் வேலையை என்ன செய்கிறேன் பார்த்துக்கிறேன். சிம்பிளாக சொன்னால், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு டீச்சர்ஸ் சத்தம் போடுவாங்க தெரியுமா, ஏதாவது தேவையில்லாமல் கேட்டால் பேசாமரு, உன் வேலையை பாரு அப்படின்வாங்களே, அந்த மாதிரி இயேசு வந்து சொல்கிறாரு, பேசாமல் வேலையை பார்த்துட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கப்பா, பிதாவுடைய வேலையெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த எப்போ வருவாரோ அப்படின்ற அந்த ஏக்கம் மட்டும் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. ஆமென். அல்லேலூயா. அதனால் அது பிதாவுக்குரிய காரியம், அதை குறித்து யாருக்கும் இப்போதைக்கு தெரியாது, அந்த நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அடையாளங்களை சொன்னாரே அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா, அதுவும் முடியாது. ஏன் முடியாது? பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. லூக்கா 21:31 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் அடையாளங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. நல்லா கவனிக்கணும், ரகசிய வருகை எப்படி, அதாவது இயேசு ரகசிய வருகைக்கு வருகையின் அடையாளங்கள்னு சொன்னதெல்லாம் யூதர்களுடையது. அவங்களுக்கு சொல்கிறாரு ஆண்டவர் அந்த அதே அதிகாரத்தில் 28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். 31 அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது ராஜ்யம் சமயமாயிற்று என்று அறியுங்கள். இங்கே 36 இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் தேவனுக்கு முன்பாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்போ சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து உலக மக்களுக்கும் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது, யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைக்கு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கடைசியாக வாசித்தோம். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஏன் சபை காப்பாற்றப்படும்னு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ரகசியங்களை சொல்லிவிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3 சொல்கிறார், இந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பும்படி உங்களை காப்பேன். அல்லேலூயா. சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, அந்த அடையாளங்களெல்லாம் நம்ம முழுசாக பார்க்கவே மாட்டோம். அதனால தான் நான் அடையாளங்களை குறித்து எழுதும்போது சபை சில அடையாளங்களை பார்க்கவே போகிறதில்லை. 10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டு முடியாது, பூமியிலே குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா.
அப்போ சபை இந்த சோதனை காலத்தை பார்க்கவே போகிறதில்லை. பல அடையாளங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போயிடுவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ணன் வந்து நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் முழுசாக நிறைவேறின பிறகு தான் வரும் போல் அப்படிலாம் நினச்சிக்கிறாதீங்க. ரகசிய வருகைக்கு மட்டும் என்ன கிடையாது, அடையாளங்களே கிடையாது, எப்போ வேணாலும் வந்துடலாம். அல்லேலூயா. அதனால் நேரத்தை கணிக்கவே முடியாது, காலத்தையும் கணிக்க முடியாது. அவருடைய வருகை அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்கிறது. அமேன். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 24:42, 1 தெசலோனிக்கேயர் 5:2 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது இன்னும் சில வசனங்களும் இரவில் திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை என்ன செய்யும், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அமேன். திருடன் வந்து சொல்லிட்டுலாம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். திருடன் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் திருட போகிறேன்னு சொல்லிட்டா நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அதனால் இன்ன ஜாமத்தில் வருவேன்னு என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணுன்றார். அல்லேலூயா. என் மேட்ரு நம்ம ஆயத்தமாக இருக்கிறதை குறித்து. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாலாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரகசிய வருகைன்னு ஒரு நொடியில் முடிஞ்சிடும். அதனால் ஆயத்தமாக இல்லாதவர்களுக்கு அவர் வந்துட்டு போனது கூட சில நேரம் என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள், விழிப்போடு கூட இருங்கள், தெளிந்த புத்தியாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. பி வாட்ச்ஃபுல் அப்படின்றார், பி விஜிலண்ட் அப்படின்றார். விஜிலண்ட்னா நம்ம ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதும் போது விஜிலன்ஸ் வருது அப்படின்னா சாதாரண டீச்சருங்க இருந்தால் பயப்பட மாட்டான், நம்ம மிஸ் தானே அப்படின்ட்டுருப்பான். திடீர்னு பறக்கும் படை என்ன செய்யுது, வருதுன்னுவாங்க. அவ்வளோதான், அது வரைக்கும் விட்டு வச்சுருந்தவளை என்ன செய்வான், எடுத்துங்க பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் தூக்கி போட்டு அவனை மாட்டி விட்டுருவான். பார்த்துருக்கீங்களா இல்லையா, விஜிலன்ஸ்னா அவன் வந்து பிடிச்சானா அவ்வளோதான். ரகசிய வருகை அப்படி தான் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில். அமேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நான் உங்களோட ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசம், கிட்டத்தட்ட 12 வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாமத்தில் அங்கங்கே இருக்கிற வசனங்கள்லேருந்து இந்த வித்தியாசங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:1 நாம் வாசிக்கலாம் வேகமாய். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரகசிய வருகையை குறித்தும் இதே அதிகாரத்தில் பகிரங்க வருகை குறித்தும் பேசியிருக்கிறார். வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ரொம்ப அழகாக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லும்போது நாம் அவரிடத்தில் என்ன செய்யப்படுவது, சேர்க்கப்படுவது. இந்த ரகசிய வருகை அப்படின்ற வார்த்தைக்கு ராப்சர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, பகிரங்க வருகை என்கிற வார்த்தைக்கு பாரௌசியா. பாரௌசியா என்றால் வெளிப்படுதல், அன்வெயிலிங், திரை விளக்குதல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல்லேலூயா. பிரத்யட்சமாய் காண்பித்தல் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராப்சர் என்கிற வார்த்தை வேகமாய் வலுக்கட்டாயமாய் எடுத்துக்கொள்ளுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்ற வார்த்தை ராப்சர் அண்ட் பாரௌசியா. ஆங்கிலத்தில் அதை வந்து சீக்ரெட் கம்மிங் அண்ட் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ரகசிய வருகை அப்படின்றது. அதாவது 2 வருகைன்றது ஒரே சம்பவம் தான், அதில் 2 பகுதிகள் இருக்கிறது, 2 கட்டங்கள், 2 phases of 2nd coming, 2 கட்டங்களாக நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார், மேசியாவாக வருவார்னு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சாங்க மேசியா ஒரே தடவை தான் வருவார்னு. ஆனால் மேசியா 2 தடவை வர்றதை பற்றி என்ன செஞ்சிட்டாரு, பிளான் வச்சுருந்தார். இப்போ நான் திரும்ப வருவேன்னு 2nd coming சொல்லிட்டு போனவர், அதே போல் இந்த சபையெல்லாம் அவர் 1 தடவை தான் வருவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினலாக அவர் அதில் 2 phase என்ன செஞ்சுருக்கிறார், வைத்திருக்கிறார். முதல் முறை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி 2 பிரிக்கப்பட்டதோ, அதே போல் இயேசு வந்து சொல்லிட்டு போன அந்த 2 வருகையும் 2 கட்டங்களாக என்ன செய்யப்போகிறது, நிகழப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இங்கே சொல்லப்பட்ட அவரோடு சேர்க்கப்படுவது ரகசிய வருகை குறித்து பேசுகிறது. அதே அதிகாரத்தில் 8 வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இங்கே பவுல் பகிரங்க வருகை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம்.
நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பகிரங்க வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரன் அந்தி கிறிஸ்து. ரகசிய வருகையில் சபை இங்கிருந்து போன உடனே யார் வந்துடுவா? அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த அக்கிரமக்காரனை அவன் வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் என்ன செய்வார்? நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இதற்கு இடையில் 7 வருஷ காலங்கள் என்ன செய்து விடுகிறது? போய் விடுகிறது. ரெண்டாவது ரகசிய வருகையை குறித்து மத்தேயு 24:27 நான் சொன்ன வசனங்களை ஏற்கனவே உங்களுக்கு போதித்திருக்கிறேன். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அது ரகசிய வருகை. அதில் பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும். அதில் சபை என்ன செய்கிறது? கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுகிறது. அந்த காலத்தின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். இது வந்து எதை பற்றி சொல்லப்படுது? உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். இது எதை குறித்து இருக்கிறது? பகிரங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசிக்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் போய் கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுவது ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கும். அதே பகிரங்க வருகை குறித்து சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14:4 வாசிக்கும் போது அந்நாளிலே அவருடைய பாதங்கள், ஆண்டருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் என்ன செய்யும்? நிற்கும். சகரியா 14:4 அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்துவோம். அந்நாளிலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அல்லேலூயா. மத்தியாகாயத்திலே சேர்க்கப்படுவது ரகசிய வருகை. ஒலிவமலையில் இயேசுவின் பாதங்கள் நிற்பது பகிரங்க வருகை. ஆமேன். அல்லேலூயா. சத்தம் வரலையே. 3 எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு இதுவரை சொல்லியிருக்கிறேன். யூதா 1:14-15 பூமியிலிருந்து சபையை பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்வது ரகசிய வருகை. பரிசுத்தவான்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இந்த பூமிக்கு வருவது பகிரங்க வருகை. வாசிக்கலாம் யூதா 1:14-15 ஆதாமுக்கு இளம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். பரிசுத்தவான்களுக்காக வருவது ரகசிய வருகை. பரிசுத்தவான்களோடு வருவது பகிரங்க வருகை. அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு, மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நின்று கிரீடங்கள் வெண்வஸ்திரங்களை பெற்று மகிமையடைந்த பரிசுத்தவான்களோடு, மணவாட்டி சபையாகிய பரிசுத்தவான்களோடு அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. அதுதான் பகிரங்க வருகை. அது மாத்திரமல்ல, ரட்சிப்புண்டாக்க வருவது ரகசிய வருகை, நியாயந்தீர்க்க வருவது பகிரங்க வருகை. 1 தெசலோனிக்கேயர் 5:9 யூதா 14 நம்ம வாசித்தோம் இல்லையா. இந்த 2 வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். ரட்சிப்பதற்காக வருவது ரகசிய வருகை. ஆனால் நியாயம் தீர்க்க வருகிறார்னு யூதா சொல்கிறார், அது பகிரங்க வருகை. ஆமேன். அல்லேலூயா. இயேசுவானவர் பகிரங்க வருகையில் வரும்போது எல்லா கோத்திரத்தாரும் கண்டு என்ன செய்வார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரகசிய வருகை குறிப்பிடும் இடத்துல எல்லாம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:51, 1 தெசலோனிக்கேயர் 4:16 உயிர்த்தெழுதல் நடக்கிறதையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதையும் தவிர பகிரங்க வருகையில் காணக்கூடியதாக காரியங்களில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆமென். உயிர்த்தெழுதல் இருக்கும்,
மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் பகிரங்க வரை குறித்து சொல்லும்போது அங்கே ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, வெள்ளை குதிரையிலே வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். நல்லா கவனிங்க. வெள்ளை குதிரையில் ஏறி வருவார்கள், பரிசுத்தவான்கள் வருவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதங்கள் சகரியாவில் ஒலிவ மலையில் என்ன செய்ய வந்து நிற்கும். பூமியில் இருக்கிற கண்கள் யாவும் அவரை கண்டு என்ன செய்யும்? புலம்பும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வாசிக்கலாம். இதோ மேகங்கள் உன்னே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். ஆமென். அவர் வரும்போது தேவன் யுத்தம் பண்ணுவார். அர்மகதோன் யுத்தம் நடக்கும் அந்த பகிரங்க வருகையில். தேசங்கள், இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பின தேசங்கள், அந்திகிறிஸ்து, தேவனுக்கு விரோதமாக பேசுகிற அந்திகிறிஸ்துவுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செய்வார்? அன்றைக்கு யுத்தம் பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் பகிரங்க வருகையில் நடக்கிற சம்பவங்கள். பகிரங்க வருகையில் நடக்கிற அந்த சம்பவங்கள்லாம் ரகசிய வருகையில் ஒன்று கூட நடக்கிற மாதிரி என்ன செய்யலை, காட்டப்படலை. 8 காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு 2 Thessalonians 2:2 நான் வாசிக்கும் போது, சபை பரிசுத்த ஆவியானவர் நீக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீக்கப்படும் முன் அவன் என்ன செய்ய மாட்டான்? வெளிப்பட மாட்டான். அந்தி கிறிஸ்து சபை இந்த பூமியிலிருந்து நீக்கப்படும். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? வருவான். 7:8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா 6 இது இருக்கும். இப்போது கர்த்தருடைய பிரசன்னமாகுதுனாலே பகிரங்க வருகையில், ரகசிய வருகையில் சபை இந்த இடங்கு நீக்கப்பட்டு பரிசுத்தாவியானவர் போகிறதுனால அந்தி கிறிஸ்து வருவான். பகிரங்க வருகையில் அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறது ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்துவை அழிப்பது என்னது? பகிரங்க வருகையில். அல்லேலூயா. 1 Corinthians 15:23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, கிறிஸ்துவினுடையவர்கள் அவர் வருகையில் என்ன செய்வார்கள்? வரிசையில் விருப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் விருப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது உயிர்த்தெழுதல் நடப்பது எந்த வருகையில் நடக்கிறது? ரகசிய வருகையில், பகிரங்க வருகையில். அதில் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் நடக்கிறதா என்ன செய்யாது? இருக்காது. நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் 20 வெளிப்படுத்தல் 20:4-5 வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இது எப்ப? 1000 அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ பகிரங்க வருகையின் போது வேதத்தில் என்ன நடந்ததாக கொடுக்கப்படவில்லை? உயிர்த்தெழுதல் நடந்ததாக கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது 1 Corinthians 15:51 வாசிக்கலாம். அதில் இருக்க முதல் பகுதியை வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஓ, பவுல் சொல்றாரு இது வந்து ரகசியம். நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஒரு ரகசியத்தை குறித்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இந்த ரகசியம்னு பவுல் சொல்கிறத வச்சு பார்த்தா, அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை இருப்பது வேறு யாருக்கு என்ன செஞ்சிருக்காது? சபையினுடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், சபையினுடைய மேன்மை குறித்து பவுலுக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடி மற்ற அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யப்படவில்லை? வெளிப்படுத்தப்படவில்லை. நீங்கள் கேட்பீங்க, எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? 2 Peter 3 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், பாருங்கள், பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறார். பேதுருவே லெசன் அவர்கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு போகிற போல் இருக்கு. 3:15 வாசிக்கலாம். மேலும் கர்த்தரின் நீடிய பொறுமை, 14 வாசிக்கலாம். 14, ஆகையால் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
வருகை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அங்க பாத்தீங்கன்னா ஞானத்தினாலே பவுல் ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆண்டவர்கிட்ட வாங்கி இருக்கிறார்ன்றத யார் அங்கீகரிக்கிறா? அப்போஸ்தலர்களே, முதன்மையானவன் பேதுரு. அவன் சொல்கிறான், ஹீ அக்னாலஜஸ் த ரெவலேஷன் பால் காட் ஃப்ரம் காட். அல்லேலூயா! அருமையான வெளிப்பாடு அது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அது என்ன ரகசியம் அப்படின்னா, அது வரைக்கும் பழையற்பாட்டில் பகிரங்க வருகையை பற்றி மட்டும்தான் ஆவியானவர் வெளிப்படுத்திக்கிட்டு வந்தார். பகிரங்க வருகையை குறித்து பழையற்பாட்டில் எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியும். முதல் முதல்ல இயேசு கிருஷ்ணனுடைய பகிரங்க வருகை குறித்து பேசினது யார்? ஏனோக்கு தான் பேசினான். ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும். நீங்கள் யூதாவில் எழுதியிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் அதனால் கடைசியாக தானே இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. முதல் முதல்ல ரகசிய வருகையை பற்றி பிரகடனப்படுத்தினவன், பகிரங்க வருகையை குறித்து வெளியே சொன்னவன் யார்? ஏனோக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அதை பற்றி பேசினது யோசிச்சு பாருங்கள். யோபு 19:25-27 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் கடைசி நாளில் எங்க நிற்பார்? பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை யாரை பார்ப்பேன்? தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ரொம்ப அழகாக யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவர் பூமியின் மேல் நிற்பார் அப்படின்றார். முதல்ல சொன்னது ஏனோக்கு, ரெண்டாவது வருகை குறித்து சொன்னது யோபு, மூன்றாவது வருகை குறித்து சொன்ன ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. சங்கீதம் 96:13 நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். அவர் வருகிறார், சொல்லுங்க, அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அந்த வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அதற்கு பின்பு மிக அதிகமாக தன்னுடைய ஒவ்வொரு அதிகாரத்திலும் வருகை குறித்து பேசின ஒரு நபர் இருப்பார்னா அவர் ஏசாயா. கடந்த நாட்களில் இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி, அதுக்கப்புறம் உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சியை குறித்து தியானித்த போது எனக்கு அதிசயமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், இதிலெல்லாம் சம்பவிக்க போகிற காரியங்கள், மேன்மை ஆசீர்வாதங்களை மிக அதிகமாக எழுதியிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா தான். அல்லேலூயா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய புக்கிலெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது, ஒரு 5 அதிகாரத்துக்கு 2-3 இடத்துலையாவது அவர் வருகை குறித்து பேசியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியின் மேன்மை குறித்து பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வருகிற நாட்களில் அந்த ஏசாயா புஸ்தகத்திலிருந்து அவைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஏசாயா 13:6 வசனத்தை வாசிக்கலாம். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய். 13 வசனம், அதே அதிகாரம் 13 வசனம். இதன் நிமித்தம் சேனைகள் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். என்ன சம்பவிக்கும்னு சொல்றார். 34:8 சொல்றார், அது கர்த்தர் பழி வாங்கும் நாள், சீ வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். 63:4 சொல்றார், நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நிறைய முன்னறிவித்தார். அதுக்கு அடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, எரேமியா 30:10 ஐயோ அந்த நாள் போலத்து நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படும், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். யோவேல் 3:3 யோவேல் தீர்க்கதரிசி அவருடைய வருகையை குறித்து பேசுகிறார்.
அதுக்கப்புறம் சகரியாவில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வாசித்தோம், சகரியாவில் அவர் எங்கே இருந்து வேற எங்கே வர, அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் வந்து நிற்கும் என்று சொல்லி சகரியா கூறியிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மல்கியா தீர்க்கதரிசி சொன்னதை பார்த்தீங்கன்னா, மல்கியா 4:1 வாசிக்கும்போது மிக அழகாக நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு தீர்க்க தரிசன பகுதி அது. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அழகா மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இந்த நாளை குறித்து, கர்த்தருடைய உக்கரத்தை குறித்து, பழிவாங்கும் நாளை குறித்து சொல்லியிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி தானியேல் தீர்க்க தரிசனத்தின் அத்தனை பகுதியையும் உங்களால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக பார்க்க முடியும். நீங்கள் டேனியல் அண்ட் ரெவலேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, தானியேல் கண்ட சொப்பனங்கள், தானியேல் கண்ட மிருகங்கள், தானியேல் கண்ட அதாவது அதெல்லாம் கொடூரமான தரிசனங்கள், தானியேல் பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நம்மெல்லாம் இப்போல்லாம் ஈஸியாக பரலோகத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிடுறோம். தானியேல் பரலோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னத்தை தான் பார்த்தான்? பாதாளத்துலேருந்து ஏறி வருகிற மிருகங்களை பார்த்தான். அவன் பார்த்த மிருகங்கள்லாம் உலகத்தில் இருந்த மிருகம் மாதிரியே இல்லை. நீங்கள் வேணால் எடுத்து வாசித்து பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தானியேல் 7 எடுத்து வாசிக்கலாம். 7:1 வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவுக்கு பெல்ஷாத்சாரின் 1 தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். 4 வாசிக்கலாம். முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. ஒன்று சிங்கத்தை போல ஒரு மிருகம் இருந்தது, அதற்கு கழுகுகளின் சட்டைகள். நல்லா கவனிக்கணும், சிங்கம் இல்ல, அப்ப சிங்கம் போல இருந்துச்சு, ஆனா அதுக்கு என்ன இருக்கு? கழுகின் சட்டை இருக்கு. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கரடி போல ஒண்ணு இருந்துச்சு. கரடிக்கு ஒப்பாக்கி வேற 2 மிருகத்தை கண்டேன், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து, அது ஒரு பக்கமா எப்படி நினைச்சான்? அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் கொடுறோம். போக போக இந்த சொப்பனம் எப்படி ஆயிட்டு போகுது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஓகே, சிங்கம் போல ரெக்க போல இருந்துச்சு, கரடி போல, அதுக்கு 4 இறக்கம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ சொல்கிறான் சிவிங்கி போல் இருந்துச்சு, ஆனால் 4 இறக்கம் இருந்துச்சு, அது எப்படி இருக்குதான் பார்த்தா? அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அந்த 4 தலைகளுக்கும் என்ன செய்வாங்களாம்? ஆளுகை கொடுக்கப்படும். இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் உலகத்தில் வருகிற ராஜ்யங்களின் நீட்சியாக, ஆஸ் அ கண்டினியூஷன் ஆஸ் த of the human empires. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி ஏற்கனவே நடந்த ஆட்சிகளின் நீட்சி, அதாவது இட் இஸ் எ கண்டினியூஷன். ஏற்கனவே இருந்த கொடூரமான ஆட்சிகளின் தொடர்ச்சியாக அது இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறார். முதல்ல இவன் பார்த்த சொப்பனத்தில் கண்ட ஆட்சி வந்து பாபிலோனுடையது. பாபிலோனை நீ சிங்கம் மாதிரி, பாபிலோனுடைய அடையாளமே என்னது தான், சிங்கம். அடுத்தது இவன் பார்த்த அந்த கரடி இருக்கே, அந்த கரடி வந்து நல் ரொம்ப கரடி ரொம்ப பெருசாக இருக்கும்ல, கரடி நல்ல பெருசாக ஒரு பக்கமாக சாஞ்சிருந்துச்சு. அது ஏன் ஒரு பக்கமாக சாஞ்சிருந்துச்சுன்னா, மேதியா பெர்சியா என்கிற பெரிய சாம்ராஜ்யம் பெர்சியா ஆட்சியை வச்சுருந்தனால அது ஒரு பக்கமாக என்ன செஞ்சுதான் சாஞ்சிருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான் சிவிங்கி வேகமானது. அந்த சிவிங்கி வந்து வேகமானது, அது யாருக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் சிவிங்கியை போல வேகமானவன். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 செட்டை வச்சுருந்தானா, அவனுக்கு கீழே 4 ஜெனரல்ஸ் இருந்தாங்க, டாலமி,
செலுக்கஸ் நிக்கேட்டா, அப்புறம் கசாண்டர், இன்னொரு ஆள் லிசிமேக்கஸ். ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கேட்டால் தான் ஞாபகத்தில் வருது. எப்பா மனப்பாடமாக யார் யார் சொல்லன்னு பாருங்கள். ரைட்டா, நாலு கிரேக்க கமாண்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே இவன் செத்து போன உடனே நாலாக பிரிஞ்சிருச்சு அந்த ராஜ்யம். ஆமேன், அல்லேலூயா. அதற்கு பின்பு ஒரு மிருகத்தை கண்டேன், நாலாம் மிருகத்தை கண்டேன். அது எப்படி இருந்துச்சா? ஏழாம் வசனத்தில் வாசி, கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாக இருந்தது. இந்த மிருகத்தை அவனால் பேர் சொல்ல முடியல. அவன் அடுத்து பார்த்த மிருகம் கொடூரமாக இருக்கு, அதுதான் ரோம சாம்ராஜ்யம். அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மீதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாக இருந்தது. அதற்கு என்ன இருந்துச்சா? கொம்புகள். அங்கே தான் முதல் முதல்ல செனட் உருவாக்கப்பட்டது, செனட் சபை. ரோமர்கள் வந்து ஒரு குடியாட்சி மாதிரி, செனட் நிறையா இருக்கும், எல்லா நாட்டுக்காரனும் அதில் செனட்டில் மெம்பராக இருப்பான். அதுலேருந்து ஒரு ஆளை என்ன செய்வான்? ராயனாக தெரிந்து கொள்ளுவான். அதுதான் இந்த எட்டாம் வசனம் சொல்லுது. அந்த கொம்புகளை நான் கவனித்து கொண்டிருக்கையில் அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு என்ன செய்தது? எழும்பிச்சு. தானியல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த எல்லா ஆட்சிகளையும் அந்த ஆட்சியின் நீட்சியாக தொடர்ச்சியாக இந்த சின்ன கொம்பு. ஏற்கனவே இவன் ரோம ஆட்சி வந்து ஒரு விதமான ஸ்ட்ரக்சரை கொடுத்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லாக. ரோமன் ஸ்ட்ரக்சர், இந்த செனட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எங்கேருந்து வந்தது? இன்றைக்கி இருக்கிற நம்ம இருக்கிற பார்லிமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அமெரிக்காவில் இருக்கிற செனட் சபை எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் ரோமன்ஸுக்கிட்டேருந்து வந்தது. ரோமன் கவர்மெண்ட்டு, அவங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்காலர்ஸ் அவனுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க கிரேக்க தத்துவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அவன் அழகாக ஒரு கவர்மெண்டல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருந்தான். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அந்த கண்ட்ரோல், அந்த முறையிலேயே யார் வரப்போகிறா? இப்போ அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். இப்படி தானியேல், நீங்கள் ஒன்பதாம் அதிகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கும். அந்த ஒன்பதாம் அதிகாரத்துலேயும் இந்த ஹிஸ்ட்ரி மூலமாகத்தான் இது எல்லாத்தையுமே விளக்கியிருப்பார். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவருடைய வருகையை குறித்து தெளிவான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சீக்கிரத்தில் ஏசப்பா வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் பகிரங்க வருகை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரகசிய வருகை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. அதை பேதுரு அங்கீகரித்தார், அதை வெளிப்படுத்தின விசேஷமும் அங்கீகரிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட ரகசிய வருகையின் நேரத்தை கணிக்க முடியாது என்பதை குறித்தும், பகிரங்க வருகைக்கும் ரகசிய வருகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது குறித்தும் பகிர்ந்து கொண்டேன். நமது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாவற்றையும் முன்னறிவித்தவர், நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீர் கொடுத்த அந்த வார்த்தை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க, ஜபம் பண்ணி விழித்திருக்க என் தேவனுங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் ஜப ஆவியை ஊற்றும். இந்த உபவாச நாட்களில் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதம் அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.